வணக்க நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ரியல்மி X2 ப்ரோ மொபைல் ஃபோனுடைய ரிவ்யூ. உடனே பல பேர் சொல்லுவீங்க கமெண்ட்டில், என்ன லேட்டாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏன் தப்பு கிடையாது, மொபைல் ஃபோன் ரிவ்யூவுக்கு லேட்டாக வந்துச்சு. ஆனாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டான ஒரு மொபைல் ஃபோனாக வந்திருக்கு. அதனால் இதையும் விடாமல் வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸோடு சேர்த்து இந்த பதிவில் நம்ம இந்த ரியல்மி X2 ப்ரோனுடைய ரிவ்யூவை நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல டிசைன் இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த ரியல்மி லோகோவை பார்த்தீங்கன்னா சைடில் தள்ளி வச்சுருப்பாங்க. வித்தியாசமாக யூஸ்வலாக ஒரு சிமெட்ரியே இல்லாமல் ஒரு டிசைனை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி. ஸோ கிளாஸ் பாடி பார்க்குறதுக்கு லுக்காக தான் இருக்குது, அதெல்லாம் அதிலெலாம் ஒன்றும் குறை சொல்லலை. முன்புறத்துலையும் பின்புறத்துலையும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸ்ங்கிறதுனால ஈஸியாக ஸ்க்ராச் ஆகுது, ஆனால் ஈஸியாக உடையத்தான் செய்யும். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம இதை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லது. அதுக்காக நான் கேப்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்கின்னை வாங்கி உள்ளே போட்டேன். இந்த ஸ்கின் பார்த்தீங்கன்னா தூளாக இருக்குது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோத்துக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனுடைய லுக்கே கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு. ஸோ இந்த கேப்ஸ் இந்தியாவுடைய ஸ்கின் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனுக்கு இல்லை வேறு எந்த மொபைல் ஃபோனுக்கும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்குது டிஸ்கவுண்ட் கோடோட. நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அதை விட்டுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துட்டாங்க, நல்ல விஷயம். ஒன் ப்ளஸ் செவன்டியில் அந்த விஷயம் கிடையாது, யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பீக்கரும் இருக்குது, மேலே இருக்க இந்த இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா அது இரண்டாவது ஸ்பீக்கர். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடியோ எஃபெக்ட் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் பண்ணப்பட்ட ஒரு ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொபைல் ஃபோனோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் வெயிட் இருக்கிறனால, ஒரு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் வெயிட் இருக்கிறனால, எனக்கு இந்த மொபைல் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. டிசைனை பொறுத்த மட்டிக்கும் என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாச். உனக்கு நாச் பிடிக்காது, அதனால தான் நாச் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லலாம். அதுக்காக நான் சொல்லலை, அதுக்காக மட்டும் நான் சொல்லலை. இந்த ரியல்மி எக்ஸ் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இதே கம்பெனியிலேருந்து தான், இதே கம்பெனிலேருந்து வந்த மொபைல் ஃபோன், அதில் பாப்அப் கேமராவோட கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ரெட்மியினுடைய K20 மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அதுவும் பாப்அப் கேமரா இருக்குது. ஏசஸ்னுடைய 6Z பார்த்தீங்கன்னா அதுவும் பின்னாடி இருந்து முன்னாடி வர அந்த ஃப்ளிப் கேமராலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய இருக்கிறப்போ ரியல்மினால் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலும் இன்னமும் எதுக்கு அவங்க நாட்ச் கொண்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி பாப்அப் கேமரா கொண்டு வந்தா இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ல அருமையா இருந்திருக்குமே அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அது தவிர இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மெமரி கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. ஸோ இரண்டு சிம் கார்டு, இரண்டு டூஎல் விஓ எல்டி சிம் கார்டு இதுல நீங்க போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எஸ்டி கார்டு போட்டு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. 128GB இருக்கே அதுவே போதும் அப்படின்னா இது பெரிய உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. பட் 128GB தாண்டி ஈஸியா டேட்டாவை ஈஸியா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கிறதுக்கு எனக்கு எஸ்டி கார்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் அமையும். ஸோ அடுத்த நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்பிளே. டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது, இப்போவே சொல்லிட்டேன். டிஸ்பிளேல எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் கிடையாது, முழுக்க முழுக்க பாசிட்டிவ் பாயிண்ட் தான். என்னென்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தவொடனே இந்த மொபைல் ஃபோன் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ளூயிடான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மொபைல் ஃபோனை அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க சரி, நீங்கள் இந்த 90Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ளூயிட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து 90Hz வந்து அதிகமான பேட்டரி கன்சியூம் பண்ணும் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த 90Hz மாற்றி நீங்கள் 60Hz நீங்கள் டிஸ்பிளே செட்டிங்ஸ்க்குள்ள போய் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு AMOLED ஸ்க்ரீன், 6.5 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு AMOLED ஸ்க்ரீன். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதோடு சேர்த்து ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கிறதுனால அன்லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து நீங்கள் இன்டோர் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் போய் டைரெக்டான சூரிய வெளிச்சத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிளியராக கிறிஸ்பாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் இல்லை, உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப அதிகமாக தூக்குற மாதிரிலாம் இல்லை, நேச்சுரலாக இருக்குது. மொபைல் ஃபோன் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ளூயிடாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது, டச்சோட ரெஸ்பான்சிவ்னஸும் அருமையாக இருக்குது. ஸோ இந்த ரியல்மி X2 ப்ரோவில் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனுடைய லேட்டஸ்ட் ப்ராசஸர் 855+ கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டோரேஜ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா UFS 3.0.
128GB இருக்கட்டும், 256GB இருக்கட்டும், இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்எஸ் 3.0. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ரீட் ரைட் ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அது ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும், ரேம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வேரியன்ட், 12GB ரேம் வேரியன்ட், இரண்டு வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த 8GB ரேமே போதுமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்க்கு 8GB ரேமே போதுமான விஷயம் தான். பட் அந்த 8GB ரேம் என்னுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வேரியன்ட், இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. கேம் விளையாடுறதுக்கு செஞ்ச ஒரு மொபைல் ஃபோன் மாதிரியே 855+ இருக்கிறதுனால என்ன ஹெவியான கேம்ஸ் போட்டாலும் அது ரொம்ப லைட்டான கேம்ஸ் மாதிரி அப்படியே தாமாட்டு அப்படியே அழகாக தூக்கி அடிக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஃபீல் அருமையாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் விளையாடப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் சராசரியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லை எதுவாக இருக்கட்டும், எந்த அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு. அந்த ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு தாவுறப்போ அந்த ட்ரான்சிஷன்லாம் அனிமேஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு, எங்க இடத்துலையும் ஒரு லேகுங்கிற விஷயமே கிடையாது. நீங்கள் அட்வான்ஸ் கேம்ஸ் விளையாண்டாலும் உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு கொஞ்சம் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது, அந்த ஹீட் வந்து உங்களுக்கு கையில் ஈஸியாக தென்படுது உங்களுக்கு. இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் விவோ வைஃபை வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, அதாவது வைஃபை காலிங் இந்த மொபைல் ஃபோன் இன்னும் சப்போர்ட் பண்ணல. டாப் அண்ட் மொபைல் ஃபோனாக இருக்குது, இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனில் வைஃபை சப்போர்ட் பண்ண வைஃபை காலிங் சப்போர்ட் பண்ணாது, ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் 1, 2, 3, 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா, ஏன் இங்கேயும் 4 கேமரா கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு அதை விட்டு வச்சிருக்கீங்க, இங்கேயும் 4 சுற்றி கொடுத்து கேமராவை வச்சதுக்கு தெரிவிக்க வேண்டியதானே. பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா 64 MP கேமரா, அதுக்கடுத்ததாக ஒரு 13 MP 2x ஜூம் தரக்கூடிய ஒரு டெலிஃபோகஸ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP ஒயிட் ஆங்கிள், அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் ஷாட் எடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 2 MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் மேக்ரோ சென்சர் இல்லையே அப்படின்னு தேடாதீங்க, கஷ்டப்பட்டு அதுக்கு 5th கேமரா அவன் கொடுக்கல, அதை வந்து ஒயிட் ஆங்கிள் கேமரா தான் அந்த மேக்ரோ கேமராவாக யூஸ் ஆகுது. ஸோ மேக்ரோ ஷாட்ஸ் நீங்கள் இந்த மொபைல் ஃபோனில் எடுக்கலாம், எடுத்த ஒவ்வொரு ஷாட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே பேசுவோம். முதல்ல வந்து டே லைட்டில் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது, டே லைட்டில் இருக்க குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் ஆயிருக்கு, எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது, கலர் ரீப்ரொடக்ஷன் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குது. சரி, போர்ட்ரேட் மோடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ரேட் மோடு எஸ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் பெர்ஃபெக்டாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, ஃபோட்டோஸ் அருமையாக இருக்குது, HDR குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 64 MP குவாட்பென் டெக்னாலஜி மூலமாக 16 MP மாதிரி ஒவ்வொரு பிக்சலோடைய சைஸும் 4 மடங்காக மல்டிப்ளை ஆகி பெருசாக இருக்கிறதுனால லோ லைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. லோ லைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இன்னுமே பிடிக்கல, திருப்திகரமாக இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா, நைட் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் மோட்லேயுமே அருமையான ஷாட்ஸ் தான் நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் எடுக்கலாம். லேட்டஸ்ட் ஹார்ட்வேர்லாம் இருக்கிறதுனால இந்த மொபைலில் உங்களுக்கு 4K வீடியோஸ் நீங்கள் எடுக்கலாம், 60 FPS வரைக்கும் நீங்கள் 4K வீடியோஸ் எடுக்கலாம். அதுக்குமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. நெகட்டிவ் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த மொபைலில் கிடையாது. பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை அவங்க வந்து அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா ஸ்டடி மோட்னால நீங்கள் ஃபுட்டேஜ் நீங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் அது வந்து 1080p வீடியோஸ் மட்டும்தான், 4K வீடியோஸ்க்கு கிடையாது, 1080p வீடியோஸ் 30 FPS மட்டும்தான். வீடியோவுடைய குவாலிட்டி லைட் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சுமாராக இருக்குது. செல்ஃபீஸ்க்காக முன்னாடி 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஷ் கிடையாது, பட் இருந்தாலும் செல்ஃபியோட குவாலிட்டி நல்லா இருக்குது. லைட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் லைட்டுக்கு அகேன்ஸ்டாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடங்களில் லைட்டை திணற மாதிரி தெரியுது. போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா எஸ் டிடெக்ஷன் பர்ஃபெக்டாக இல்லை, லோ லைட்லையுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் செல்ஃபி கேமரா ஒரு ஆவரேஜான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ எந்த மொபைல் ஃபோன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த மொபைல் ஃபோனில் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு பேட்டரி எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி 4000 mAh பேட்டரி நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா 1 நாள் வரைக்கும் தாராளமாக வருது. நார்மலாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதிகமாக நம்ம கேம் விளாட்றோம், படம் பார்க்குறோம், இல்லை நெட்ஒர்க் சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லாம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாள் வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி உங்களுக்கு தாக்கு பிடிக்கும். அப்படியே நடுவில் பேட்டரி குறைஞ்சிட்டாலுமே இவங்க அந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த 50W ஊக் சார்ஜை வச்சு நம்ம 30 மினிட்ஸ்க்குள்ளே 0-100% சார்ஜ் பண்ணலாம். ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜர், இது வரைக்கும் நான் பார்த்ததுலையே
2019 வருஷம் வரைக்கும் இந்த முடிவு வந்த வருஷத்துல முடிவு வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே ஃபாஸ்டான சார்ஜர் எது அப்படின்னா இந்த வூக் சார்ஜர் தான். ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு. என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா, இந்த வூக் சார்ஜர் வச்சு மட்டுமே இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பண்ண முடியும். வேற எந்த ஒரு சார்ஜர், குவிக் சார்ஜ் 4.0 சார்ஜர் நீங்கள் இறக்குமதி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணால் கூட இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகாது, நார்மல் ஸ்பீடில் தான் சார்ஜ் ஆகும். ஸோ வூக் சார்ஜர் நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் அப்படி தூக்கிட்டே போங்க. தூக்கிட்டு போகிற இடத்துல அந்த சார்ஜர் அழகாக இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்க்ராச் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஸ்கின் வாங்கி போடலாம். அந்த ஸ்கின்னும் கேப்ஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. சரி, அடுத்தபடியாக நம்ம சாஃப்ட்வேர் பற்றி பேசுவோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் இன்ன வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்க இன்றைக்கி ஜனவரி 2020 வருஷம் இப்போ வரைக்கும் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஓஎஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 6.1. இந்த கலர் ஓஎஸ் 6.1 இருக்கிற பல பிரச்சனைகள் நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸ் நம்ம பேசிட்டோம், அதை திருப்பி நம்ம பேச தேவை கிடையாது. பட் பொதுவாக எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஓஎஸோட யூஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாலிஷ்டாக ரிஃபைண்டாக இருக்காது. அது தவிர ப்ளோட்வேர் அதிகமான ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத சாஃப்ட்வேர் அங்கே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் இருக்கிறனால பிரச்சனைன்னு சொல்லலை, அந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் நம்ம தூக்கி விட முடியாது, அதுலேருந்து வர நோட்டிஃபிகேஷன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கிறது, மொபைல் ஃபோனை திறந்த உடனே மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து உட்காந்துருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோட்வேர்லேருந்து வந்திருக்கு. ப்ரௌசர்லேருந்துலாம் தேவையில்லாமல் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கு, ஏன்னா அவனுடைய சொந்த ப்ரௌசர் ப்ளோட்வேர் நிறைஞ்ச ஒரு ப்ரௌசர். ஸோ இதெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ நீ தீர்க்க போகிற, எப்போ நீ ஸ்டாப் பண்ண போகிறேன்னு நம்ம கேட்டதுக்கு சொன்ன பதில் என்னென்னா, கலர் ஒயஸ் 7 வருது அப்படிங்கிறான். கலர் ஒயஸ் 7 மொபைல் ஃபோனு கொடுக்க போகிறானா இல்லை ரியல்மியோடைய ரியல்மி யூஐயை இந்த X2 ப்ரோக்கு கொடுக்க போகிறானா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஆக்சிஜன் ஒயஸில் இருக்கிற அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ப்ளோட்வேர்லாம் கொஞ்சம் தூக்கிட்டாலே பெரிய நமக்கு தலைவலி நமக்கு தீந்துடும். பட் என்னதான் சொன்னாலும் மொபைல் ஃபோனாக நல்ல மொபைல் ஃபோனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் சொல்லு அப்படின்னா ரொம்ப சூப்பரான மொபைல் ஃபோன், ஒரு சில பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளை மட்டும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நான் பரிந்துரை பண்ணுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பரிந்துரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு அருமையான மொபைல் ஃபோன் ரியல்மி X2 ப்ரோ. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனா சீரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.